தங்கமணி வந்தாச்சு. ஹலோ தங்கமணி. ஹலோ வணக்கம். காலை நேர வணக்கம். இனிய காலை நேர வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கே. இனி நல்லா இருப்போம். அஞ்சு நாளைக்கு தான். அஞ்சு நாளே கூட. அது சரி, நாங்கெல்லாம் முடிச்சிட்டோம். எப்படி இருக்கண்ட? விஷயங்கள் இருக்குது நாடுல. நிறைய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், தேவையில்லாத ஆணிகள் என்று சொல்லி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அது சரி. ஓ, அந்த எல்லா விஷயங்களையும் நாங்க வந்து தொகுத்து சொல்ல போறோம். டைமுக்கு அனுப்புறாங்க இல்லையா? அப்படியா? கஷ்டமா இருக்கு. அது என்ன செய்யறது? எல்லாம் கடைசி கட்டமா தான் கிடக்கு. எல்லாம் உளுத்து கொண்டு விடங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இப்படி இருக்கேங்களா? வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி என்னென்றால், தனிப்பட்ட குற்றங்கள் இடம்பெற்றுள்ளன, போர்க்குற்றம் இடம்பெறவில்லை என்கிறார் பாதுகாப்பு செயலாளர் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறதே. இந்தியாவிடமிருந்து 1.4 பில்லியன் டாலர் பெரும் முனைப்பில் அரசாங்கம் அதற்கு பதிலீடு என்ன என்று எதிரணி கேள்வி. அதுக்கு தானே இருக்கவே இருக்கு இவ்வளவு இடங்கள். என்ன கொடுத்து விடுறான்? எடுத்து கொடுக்கிறது என்ன பண்டமாற்று தானே? அன்பை பரிமாறிக்கொள்வோம். யாழ் மாநகர சபை பட்ஜெட் நிறைவேற்றம் தப்பித்தார் மணிவண்ணன் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். யாழ் மாநகர சபையின் மேயர் மணிவண்ணன் இந்த முறை வந்து அவர் சமர்ப்பித்த அந்த என்னதென்ன பட்ஜெட், அதுக்கு வந்து ஆதரவா நிறைய வாக்குகள் கிடைச்சிருக்கு. 25 என்ன கிடைச்சிருக்கு போல. ரைட். ஓகே. அதுக்கு அதனால வந்து அவர் தான் தொடர்ந்து அந்த பதவியில் வந்து இருப்பார். நினைச்சதை எல்லாம் செய்வார். அவருக்கு நிறைய ஆதரவு இருக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில. நல்ல சேவை செய்யறாரு. மட்டக்களப்பு மாநகர சபையில் வரலாற்று சாதனை படைப்பு, ஆணையாளர்களாக ஒரே நாளில் காலையிலும் மாலையிலும் இருவர் பதவியேற்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். அங்கங்க பாத்தீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. சில இடங்கள்ல எதிர்பார்த்தது நடக்குது, சில இடங்கள்ல வந்து எதிர்பாராததான் நடக்குது. எதிர்பாருங்க, கமல்ஹாசன் மாதிரி மாறணும் தாங்க. யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்த சீன தூதுவர் தொடர்புகளை பேணுவதற்கு விரும்புகிறோம். சீன தூதுவர் யாழில் தெரிவிப்பு, எல்லா நாடுகளுக்கு வேணா இலங்கையோட தொடர்பு வச்சு கொள்றதுல சரியான விருப்பம். நாங்க அப்படித்தானே, நாங்க அப்படித்தான் ஆக்களை வந்து அந்த என்ன ஹாஸ்பிடாலிட்டி கொடுப்போம். சரியா? சரியான ஹாஸ்பிடாலிட்டி. நாங்க வந்து அந்த ஒருக்கா வந்து போனா அடிக்கடி வர சொல்ற அளவுக்கு நாங்க வந்து அந்த கிளாமரஸ் நாடு. மக்கள் வந்து தெளிவா இருக்கணும். இப்ப துப்பாக்கி சூட்டில் பெண் உயிரிழப்பு நெடுங்கணி பகுதியில் வந்து சம்பவம் ஆமண்ண. மவுனியா வடக்கு நெடுங்கணி என்று சொல்லி ஒரு ஏரியா இருக்கு எனக்கு, எங்கட பக்கத்து மாவட்டம் தானே. அங்க வந்து என்ன செய்திருக்கிறான்னு சொல்லி சொன்ன, ஒரு வாலிபன், ஒரு நிபுணன் மாதிரி ஒரு வாலிபன் லவ் பண்ணி இருக்கிறார். அவ வந்து லவ் அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி சொன்ன அந்த காட்டு அந்த கட்டு துவக்கு இருக்கு தானே, நேற்று தான் அந்த கதஞ்சம். அந்த கட்டு துவக்கால அவ போட்டுட்டார். சம்பவ இடத்துலயும் அந்த சகோதரி வந்து மோட்டர்சைக்கிள் போனவ மறைஞ்சு சுட்டுருக்கிறார். கேட்டா என்ன காதலிக்கல, அதுக்காக தான். வெளிநாடுகள்ல இருந்து சில பேர் கதைப்பினம், உள்நாட்டுல இருந்து சில பேர் கதைப்பினம், அந்த மண் இந்த மண் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி கண்ணுல காட்டணும். இருக்க இந்த மண்ணா இருந்தாலும் மனசும் மனிதமும் ஒன்றுதானே. முதலீடுகளின் போது சீன நிறுவனம் தெரிவாகும் பட்சத்தில் அதனை தவறாக விமர்சிக்க கூடாது என்கிறது பாதுகாப்பு அமைச்சு. அதாவது நாங்க டைரக்டா சும்மா அப்படியே வந்து தூக்கி கொடுக்க மாட்டோம், ஆனா அந்த மூன்று தீவுகளையும் வச்சு நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக யாராவது வரும்போது அப்பா அது சீனாவா இருந்தா நீங்க விமர்சிக்க கூடாது. நாங்க
தேசநாதன் ஜெயவம் அப்படி சொல்லியிருக்கிறேன். மக்கள் புறப்பட்டு செயல்பட்டால் முடக்கத்தை விடவும் கடுமையான தீர்மானம் என்று சொல்லி ஒரு செய்தி. முடக்கம் கொடுக்கக்குள்ளேயே மக்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இல்ல, அதை விட கடுமையான அப்படி என்னத்தை பார்க்க போறோம் என்று சொல்லி இருக்க செஞ்சு பாக்குங்களேன். தெற்கு அதிவேக வீதிகள் விபத்து, தந்தையும் மகளும் வந்து உயிரிழப்பாமிகமா பகுதியில் அமித்த பகுதிகள் வந்து கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் வந்து தந்தையும் மகளும் வந்து பலியாகி நவீனமயப்படுத்தப்படுறோமோ, வசதி வாய்ப்புகளை வந்து கூட்டிக் கொள்றோமோ, அந்த அளவுக்கு அந்த அளவு அவதானமும் கவனமும் வந்து ரொம்ப முக்கியம். இல்ல ஹைவே எல்லாம் திறந்த உடனே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா விபத்து மயம் திருவண்ணாமலை வட்டிக்கு வாங்கிட்டு என்ன சொல்லுது வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இலவச சட்ட உதவி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இவர் வந்து ரெண்டு நாளா சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தை கட்சி சார்பான முரண்பாடுகளால் தகுதி வாய்ந்த யாழ் நகர முதல்வரை இழக்க இடமளிக்க கூடாது. நீதியரசர் விக்னேஸ்வரன் வந்து வலியுறுத்தலாம். சீன உறக்கப்பலுக்கு அர்த்தசம் மேலும் என்கின்ற கொடுப்பனவு செலுத்த அரசாங்கம் வந்து முடிவு செய்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதா அமைச்சரவையில் இருவேறு நிலைப்பாடுகள் என்று சொல்லி ஒரு செய்தி. தரமற்ற திரவ நைட்ரஜன் உரமை வெடிப்புக்கு காரணம் பேராதனை விவசாயப்பட பேராசிரியர் மாரம்பே வந்து சொல்லியிருக்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கேன். 6 மாதங்களில் 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி வந்து அறிமுகமாம். இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, பிற்பாடு ஒரு 3 மாத இடைவெளிக்கு பிறகுதான் 3வது பூஸ்டர் வந்து போடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவதிப்பட்டு ஓடிவே போட்டு காய்ச்சல்கள் சொல்லி படுத்திருக்காங்க. சரியா, கடும் கவனமா இருக்கணும், போடத்தான் வேணும் 3வது. ஆனா அந்த டைம் பீரியட் வந்து பாத்துக்கொள்ளுங்க. இல்லையா மூடினர் செயற்பாடுகள் தொடர்பில் விசாரிக்கிறதுக்காக மனோ கணேசன் அவர்களுக்கு வந்து ஒரு அந்த என்னது அனுப்பப்பட்டது. அது என்னது நடந்திருக்கு வந்திருக்கு, மனுஷன் காண்டாயிட்டு எனக்கு தமிழ் மொழியில் அனுப்புங்க, நான் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் அனுப்புங்க, அப்பதான் வருவேன். சரிதான், சரிதான்.
உண்மையான தொழிலாளர் தலைவர்கள் குறுகிய அரசியல் நலன்களுக்காக போராடவில்லை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வந்து சொல்லியிருக்கிறார். கண்டால் வரச்சொல்லுங்க சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்னன்னு கொஞ்சம் பார்த்தா, பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனை பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமட் வந்து பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில், நசீர் அகமட்டை கண்டால் கூட்டி வாருங்கள், விவாதத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி சாணக்கியன் வந்து சொல்லியிருக்கிறார். வாங்க ஐயா, நீங்க கதைச்சதை நீங்க நேரம் வாங்க மாதிரி கூப்பிட்டிருக்கிறார். விஜயசேகரவுக்கு நடந்தது என விரைவில் அம்பலம் என்கிறார் எம்பி என்று சொல்லி ஒரு செய்தியும், பால்மா தட்டுப்பாடு தலைவரி தாடும் நேரத்தில் மண்ணுக்குள் பால் வார்ப்பு, 1,25,000 பால் பக்கெட்டுகள் வந்து புதைப்பாமண்ண, நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட 80 மில்லியன் குள்ளளவை கொண்ட 1,25,000 திரவ பால் பக்கெட்டுகள் குளிதோண்டதுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கான். என்ன காரணத்துக்காக புதுச்சேரி வேண்டியது? அது கிடையாது, பாவனை குதவாத மாதிரியா இருந்துச்சு. இருக்கலாம், அந்த மாதிரி ஒன்று டேட் போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா பலதாக இருக்கணும். அப்படி ஏதோ ஒன்று நடந்திருக்கும். உணவு தட்டுப்பாடு நாட்டில் ஏற்படாது என்று சொல்லி ஆளுங்கட்சி வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறதா? நீதிமன்றத்தின் கோரிக்கைக்கு லிட்ரோ நிறுவனம் வந்து இணக்கம் தெரிவித்திருப்பதாக இன்னொரு செய்தியும் வந்திருக்கிறது. இந்த செய்திகளை தொடர்ந்து தமிழன் பத்திரிகை என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னா, முஸ்லிம் அமைப்புகளை கண்காணிக்கிறோம் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன வந்து அறிவிச்சிருக்கிறார். ஏதாவது கதைக்கணும் தானே. அரச ஊழியர் ஓய்வூதிய வயது எல்லையில் மாற்றம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. தற்போது அது 57 அப்படிங்கிற வயது எல்லையாக மாற்றப்பட்டிருக்காமல் 65. சர்வதேச தரப்படுத்தலில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் முன்னிலையில் உலகளாவிய ரீதியில் 318th இடமாம். சவுத் ஈஸ்டர்ன் தாக்குதல்களுக்கு கோட்டாவை சூத்திரதாரியாக்கும் கீழ்த்தரமான சீரன பாதுகாப்பு செயலர் கண்டனம். அமெரிக்கா புறப்பட்டார் பஸ்ஸில் என்று சொல்லி ஒரு செய்தியும், கீழே வந்து நாடு திரும்பினார் கோட்டாவை என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. மாநாடு படம் மாதிரி இருக்கு. எரிவாயு கலவை மாற்றியோருக்கு எதிராக கடுமையான தண்டனை வழங்க கோருகிறார் ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ என்று சொல்லி ஒரு செய்தியும், தாக்குதலுக்கு மத்தியிலும் பிரிட்டனில் நாடாளுமன்ற அமர்வுகளை நடத்தினர், இலங்கையில் சபை அமர்வுகள் காரணமன்றி ஒத்திவைப்பு என்கிறார் லக்ஷ்மண் கிரியல். அதாவது எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பிரிட்டன்ல வந்து பாராளுமன்றம் அது இதெல்லாம் சரியா நடக்குது, ஆனா இங்க எதுவுமே நடக்காம ஏன் ஒத்திவைக்கிறீங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். பிரியந்தகுமாரவின் குடும்பத்திற்கு நிதி உதவி கையளித்தார் பீரிஸ் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்து பாகிஸ்தான்ல அவர் வேலை செய்த அந்த நிறுவனம் இருக்குதானே பிரியந்தகுமார், அந்த நிறுவனம் வந்து மாதா மாதம் அவருடைய சம்பளத்தை வந்து இங்க அனுப்பி வைக்கிறதா சொல்லி இருக்கு. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மனோ கணேசனுக்கு அழைப்பானை தமிழில் அனுப்புங்கள் என்ற சிங்கள ஆணையை ஈர்க்க மறுத்தார் எம்பி. பேக்கரிகளுக்கு கோதுமை மா வழங்கப்படும் வீதம் குறைப்பு, அநேக விதிப்பகங்கள் மூடப்படும் நிலையாம். யாளுக்கும் சீனாவுக்கும் இடையே உறவுகளை பேண விருப்பம், இலங்கைக்கான சீன தூதுவர் கூட நாட்டில் தெரிவிப்பு. இவ்வளவுதான் வழியாக இருக்கிற செய்திகளாக இருக்கிறது. யானையில் வந்த அத்தனை செய்திகளையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டேன். தமிழ் எஃப்எம் தொடர்ந்து கேளுங்க. அதிலையும் வந்து தங்கமணியில இதெல்லாம் தவற விட்டீங்க என்று சொல்லி சொன்னா, தமிழ் எஃப்எம் யூடியூபுக்கு போங்க, அங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. குட் மார்னிங் தமிழா வரும், தங்கமணி வரும், அது இது வரும், எல்லாமே சீக்கிரங்க. மீண்டும் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.